வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும், எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம், பல அவமானங்கள் வரலாம், பல அசிங்கங்கள் வரலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு வழிகள் வந்தாலும், தன்னம்பிக்கையுடன் நம் மனம் தளராமல், நம் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துவது நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம போராடுவோம், வெல்வோம் அப்படிங்கிற உறுதியை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கோங்க. அதற்காக தான் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்ருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கோம். கோஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலமா, இது கோஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி, இது நம்பிக்கைக்குரிய விஷயத்தையும் தாண்டி, இதனால பல மக்கள் வந்து தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தில் மீண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஆசையில் நம்ம பயணித்தோம். கண்டிப்பாக நிறைய மக்கள் மீண்டு வந்திருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து, உங்கள் ஒரு வீடியோ பார்த்து, எனக்கும் வாழணும்ங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் வாழ்வேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. தற்கொலை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நினைவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, D.I.G விஜயகுமார் ஐயா அவர்களுடைய நினைவு தான். அவருடைய இறப்பு நம்ம எல்லாரையும் கலங்க செஞ்சிருக்கு. அவருடைய இறப்பு நம்ம எல்லாரையும் வேதனைக்குள்ளாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். தற்கொலை அப்படிங்கிற விஷயம் நம்ம பிரச்சனைக்கு தீர்வல்ல அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வாழணும் அப்படிங்கிறத நம்ம உணரணும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி. தற்கொலை வேண்டாம், நல்லதொரு வாழ்க்கை வாழ்வோம், நல்ல ஒரு விஷயங்களை செய்வோம், வர பிரச்சனைகளை எதிர்கொள்வோம். இன்றைய காலகட்டங்களை நவீன உலகில் நம்மளுக்கு நிறைய மன உளைச்சல்கள் இருக்குது. நம்மளுடைய வேலை சுமையும் தாண்டி, வேலை சுமை கூட நமக்கு பெருசாக இருக்காது, பட் வந்து நம்மளை சுற்றி இருப்பவர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளை சுற்றி இருப்பவர்கள், நண்பர்கள், நம்மளை சொல்லக்கூடிய சொற்கள், கடுஞ்சொற்கள், இதையெல்லாம் கேட்டு நம்ம நிறையவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். மற்றவர்கள் நம்மளை எது சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் நம்மளுடைய வாழ்வை, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதே சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து வாழணும். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய தன்னம்பிக்கை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நல்லதொரு வாழ்க்கை வாழ்வோம், நிச்சயம் நமக்கான வெற்றிகள் காத்துட்ருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் போகட்டும், தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை தவிடுபொடியாகட்டும். இந்த ஒரு நிகழ்ச்சி யாரையும் மூட நம்பிக்கையினை விதிக்கும் நிகழ்ச்சி கிடையாது. யார் மீதும் மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சி இது கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சி. இது மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சி இல்லை, தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மக்கள் மனதில் ஒரு நல்ல எண்ணங்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படுகிற நிகழ்ச்சியை தவிர, யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, மற்றவர்களை குறை சொல்லவோ எடுக்கப்படுகிற நிகழ்ச்சி இது கிடையாது. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க D.I.G விஜயகுமார் ஐயா அவர்களுடைய நினைவு பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம கொடுப்போம். அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிச்சுக்கலாம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்திட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் வணக்கம் D.I.G விஜயகுமார் சார். ஹாய் வணக்கம் D.I.G விஜயகுமார் சார். வணக்கம் D.I.G விஜயகுமார் சார், உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் மனதில் நீங்கள் என்ன ஒரு கருத்தை விதிக்க நினைக்கிறீங்க? நமக்கு இயற்கையா கிடைத்த இந்த உயிரை நாமளே எடுத்துக்கிறது தவறான விஷயம் அப்படிங்கறத நீங்க உணர்றீங்களா? D.I.G விஜயகுமார் சார், இது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கறத நீங்க உணர்றீங்களா? D.I.G விஜயகுமார் சார், உங்கள் குரலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம். காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா, உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக.
உங்களுடைய மன உளைச்சலுக்கான காரணங்கள் விவரிக்கப்படுமா? அந்த காரணங்கள் வெளிவருமா? தற்கொலை அப்படிங்கிற விஷயம் தவிடுபடி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கள் மனதில் இருக்குது. கண்டிப்பாக தற்கொலை அப்படிங்கிற விஷயம் இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த ஆசைகள் நிறைவேறுமா? தற்கொலை இல்லா உலகத்தை உருவாக்க முடியுமா? Thank you. உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய நண்பர்களும் உங்கள் பிரிவா? கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய நண்பர்களும் உங்கள் பிரிவால் வாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாட்டங்கள் போக உங்களுடைய வார்த்தைகள் ஆறுதலாகியிருக்கும். பட் வந்து உங்களுடைய வார்த்தைகள் வெளிவருமா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாயிருக்கும்? மக்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி கிடையாது, தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். இந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் எல்லாரும் மனநிலையை மாற்றி உங்களோட மனநிலை சோகமாக இருந்தாலும் மன உளைச்சலில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இந்த நிகழ்ச்சி பெரிதல்ல, உங்களுடைய மாற்றங்கள் தான் எங்களுக்கு பெரியது. தேங்க்யூ ஸோ மச் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் மக்களே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். உங்களிடம் பேசியதில் எங்களுக்கு சந்தோஷம். டிஐஜி விஜயகுமார் ஐயா அவர்களுடைய நினைவை பகிர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு நிகழ்ச்சி அவர் நினைவை கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அவருடைய நினைவை கொடுத்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. அவருடைய நினைவுகள் காலமெல்லாம் வாழட்டும். அவங்களுடைய உறவுகளிடம் அவங்களுடைய நினைவுகள் வாழட்டும்னு சொல்லி அவருடைய உறவுகளுடன் அவருடைய நினைவுகள் வாழட்டும் சொல்லி அவரிடமிருந்து விடைபெறலாம். நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மக்களே, இந்த ஒரு ஆதரவு பெரிய ஆதரவு. இந்த ஆதரவை தந்த உங்கள் அன்பான உள்ளங்களுக்கு அன்பான நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.